குட்டியான ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல. காலையிலேயே சிரிச்சிட்டு இருக்கான். டேய் கிண்டலா இருக்கா? ஏண்டா மச்சான் எக்ஸ் சர்வீஸ்க்கு பணம் கட்டும்லடா. மாடிக்க முடியலடா செத்துருவேன்டா. எப்படியாச்சும் கோபாடு சொல்லி பணம் ஹெல்ப் பண்றான். ஒரு மாசத்துல திருப்பி கிளம்பி அழுகுறான் பாறேன். யாரு எங்கப்ப? அவ எனக்கு பீஸ் கட்டதே யானைக்கு அல்வா வாங்கி விட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இதுல உனக்கு வேற பீஸ் கட்ட சொன்னேன்னு வெச்சிக்க என்னைய பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்டா அந்த ஆளு. அவனே அழுதுட்டு இருக்கான். அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க விட்றா. என்ன டாக்டர் தம்பிங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன தம்பி ஏன் அழுதுகிட்டு இருக்கா? ஆட்டோ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்ன பிரச்சனை தெரிஞ்சு என்ன தீர்த்து வச்சிட போறியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். 1.5 லட்ச ரூபா எக்ஸாம் ஃபீஸ் எங்களுக்குலாம் கட்டணும், வந்து கட்டுறியா? சார் டீ சொல்றியா கட்டிடுறேன். மச்சான் நம்மளே அக்கௌண்ட்ல டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். ஓசிடிக்கு நம்ம கிட்ட மீட்டர் போடுறத பத்தியா? ஒரு டீ தானே சொல்லு என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம். ஆட்டோக்கு ஒரு டீ தம்பி. ஒரு டீ இல்ல 12 டீ. என்னது 12 டீயா? என்ன மச்சான் இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான்? டேய் என்கிட்ட இருக்க 300 ரூபாய் புடிங்கிட்டு இப்போ இவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட போறியா? ஏன் ஆட்டோ அட வைக்க போறியா? அது நம்மளுது இல்லடா. நீ கொஞ்சம் சும்மா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு பணமலை கொட்ட போகுது. பணமலையா? பேங்க் கட்ட போறானோ இவன்? அப்பப்ப தனியா பேசுறத நான் பாத்துர்க்கேன். ஒரு ஆளுக்கு 12 டீ கேக்குது பத்தியா? ஹீரோ மச்சான் அவன் எப்படி 12 டீ குடிறானு நம்ம பாப்போம். டேய் தம்பி நம்ம அக்கௌண்ட்ல 12 டீடா. அப்படி சொல்லி வியாபாரத்தை கூட்டுங்க. தம்பி டீ ரெடியா? டீ சொல்லிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற? நம்ம கிட்ட சொல்லிட்டீல அசத்திடலாம் விடு. ஏங்க நம்ம சொந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு தாங்க லஞ்சம் கொடுக்கறது? அவ்வளோ பணம் கொடுத்தோம் இன்னும் பத்திரம் கைக்கு வரலையடி. அண்ணே ரைடு வருது. எது ரைடா? அண்ணே ரைடு வருதுண்ணே. அண்ணே ரைடு ரைடா? அக்கா ரைடு வருதுக்கா. அண்ணே ரைடு வருதுண்ணே. ரைடா? அடமானம் கட்டவீங்களா? இவ்வளோ காசு ஆட்டையை போட்டு தான் டீ கடை அக்கௌண்ட்டை கூட செட்டில் பண்ணாமல் வச்சிருக்கீங்களாடா. என்ன தம்பி பீஸ் கட்ட போன போதுமா? அண்ணே போதுண்ணே, இதுவே நிறைய இருக்குண்ணே. அப்ப நீ கட்டிட்டு மிச்சத்தை உன்ன மாதிரி கஷ்டப்பொருளை கட்டிவிடு. கஷ்டப்படுறவங்களுக்கா? நாங்க மட்டும் நான் அம்பானியாவா வாழ்றோம்? தம்பி மாப்பிள்ள சொன்னாப்புல அந்த கஷ்டப்படுறாங்க அது நான் தான்ப்பா. எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா. இந்தா இதை வச்சு உன் கஷ்டத்தை போக்கிக்கோ. ஃபீஸை கட்டினாலும் நீ பாஸ் ஆக மாட்டடா. ஹாய், நான் கூட உங்களை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தப்பான பணத்தில் ஒரு சரியான விஷயத்த பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழணும். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணுங்க. போனத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணாதீங்க, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உணர்ச்சியெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் ஒருத்தன் போனம் தான்னா நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. மாமா மேடம் இவங்க இன்டர்னல் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல, பட் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன மேடம் நீங்க பேசுறீங்க? வறுமையில வாடுற இந்த பொண்ணுங்களுக்கு வாழ்வாதாரமே படிப்பு மட்டும்தான். இவங்கெல்லாம் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர், லாயர், என்ஜினியரோட பொண்ணுங்களா? ஏதோ கூலி வேலை பண்றவங்களோட பொண்ணுங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ராவா போடுறதுனால உங்க பேனால இங்க் மட்டும் தான் தீரும். ஆனால் போடலன்னா இவங்க வாழ்க்கையே தீந்துடும். முதல்ல இவங்களை போய் பாஸ் பண்ணி விடுற வழியை பாருங்க. போங்க. ம், ஓகே போங்க. தேங்க் யூ மேம். ஓகே போங்க. செல்லங்களா பிரீத்திமா? எஸ் மேம். ஆ, ஃபீஸ் கட்டிட்டீங்களாமா? ஆ, எஸ் மேம். நீங்கள் சொன்ன ஸ்பான்சர் ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஓ, குட் குட். தேங்க் யூ மேம். ஆட்டோவில் போகணும். எங்கே போகணும்? உங்களோட போகணும். எடுங்க. நாங்களும் ஆட்டோக்காரன் தான்டா, எங்களுக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த நான் சாமி கிட்ட போயிடுவேன். தங்கச்சி சாமி கிட்ட போறேன் சாமி கிட்ட போறேன்னு தானே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது வாங்கிட்ட தானே வந்திருக்கு. நல்லபடியா பார்த்து பாருங்க. போலாம். நம்ம யார உயிரா நினைக்கிறோமோ அவங்க இந்த உலகத்துல உயிரோட இல்லைன்னாலும் காலத்தால் மட்டும்தான் அதுக்கு மருந்து போட முடியும். எனக்கு புரியுது உங்களோட வேதனை என்னன்னு. இதை நான் அட்வைஸாக சொல்லலை, ஆறுதலாக சொல்கிறேன். எனக்கு பசிக்குது, வாங்க போகலாம். காவேரிமா இங்கே வா. நீ இன்னும் ஃபீஸ் பே பண்ணல? என்னம்மா உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உனக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல மனுஷன் முன் வந்திருக்காரு. அவரை போய் நீ மீட் பண்ணனா நிச்சயமாக ஃபீஸை கட்டிடுவார். நான் அட்ரஸ் தரேன், நீ போய் அவரை பார்க்குறியா? மேம் தனியாக போய் பார்க்குறதுக்கு கூச்சமாக இருக்கு மேம். என்னம்மா இன்னைக்கு கூச்சப்பட்டா குமாஸ்தா வேலை கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த மானம் மரியாதை இதெல்லாம் தூக்கி குப்பு தொட்டியில் போட்டவங்க தாம்மா. சரி நீ கூச்ச போட்டுட்ட, அதனால நானே உன் கூட வரேன். தேங்க்ஸ் மேம், நீங்க பண்ற இந்த உதவியை நான் லைஃப் லாங் கண்டிப்பா மறக்க மாட்டேன் மேம். என்னடா செல்லும். சரி நீ போ, நீ படிக்கணும்ல, போ, டைம் ஆச்சு. சரிங்க மேம், பாய். நீ சொன்ன இடம் வந்துருச்சுமா. அண்ணே கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. அம்மா காவேரி என்னடா ஆச்சு? அப்பன்ட்ட சொல்லுன்னு சொல்லி மிரட்டினா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே அடங்கிட்டா. சூப்பர். நானே வரலான்னு இருந்தேன். என்னம்மா ஃபைல மறந்துட்டு வந்துட்டேன். செம்ம ஃபிகரா இருக்கா. மாமாக்கு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிக்கிச்சு போல. பரவாயில்லம்மா, ஹெட் பண்ணுறேன். சார் சந்தோஷமா இருந்தீங்களா? உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் என்னோட வேலையை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. வாம்மா. ஹலோ சார். ஹாய் மேம். என்னோட ஃபைல். ஏம்மா மேடமே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க, நேரில் வரணுமா? ஃபோன்லேயே சொல்லியிருக்க கூடாது. எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? 1,50,000 சார். அவ்வளோதானே? நல்லா படிக்கணும் பாப்பா, மேடத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ வாட்ஸ்அப் நம்பர் என்ன? இல்ல சார், நான் பேசிக் மொபைல் தான் யூஸ் பண்றேன். பேசிக் மாடல் தான் இருக்கா? என்னமா அந்த காலத்துல படிக்கிற பிள்ளைங்க வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எத்தனை வச்சிருக்காங்க. பேசிக் மாடல் வச்சிட்டு இருக்க. அங்கிளோட பிரசன்டேஷன் வச்சுக்க. வேணா சார், நான் காஸ்ட்லி மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டினதே ரொம்ப பெரிய ஹெல்ப் தான் சார். தேங்க்ஸ் சார். வரேன் சார். தேங்க்ஸ் மேம். இவ்வளோ புக் பண்ணுறாளே, வழிக்கு வருவாளா? ஆமாம், வழிக்கு வரனாலும் விட்டுருவியா? ஃபோன் எடுத்து உள்ள வைங்க சார். காவேரி. ஹாய் அங்கிள். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேம்மா. ஒரு அழகான பட்டு புடவை பார்த்தேன். ஓ ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாம்மா. என்ன மச்சான், இவ கிளவியானாலும் நம்ம மாமா இவ்வளவு விட மாட்டார் போலயே. ஏமா தயங்குற, வாங்கிக்கம்மா. ஐயோ அங்கிள், எனக்கு புடவையே கட்ட தெரியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு காஸ்ட்லியான புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா என்ன வெளுத்து வாங்கிடுவாங்க. உங்ககிட்டே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். சரி அங்கிள், நான் வரேன். தேங்க்ஸ். மாமா, இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா? ஏய் பேச மாட்டேங்க. சிபி சிபி நீ வேணா பாரு, அதெல்லாம் முடியும்டா. டேய் ஆச்சி, டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான், டேய் என்னடா நெஞ்ச புடிக்குற? டேய் என்னடா மச்சான் பேசுடா? டேய் ஏய் தண்ணி குடியா? ஏய் டேய் மச்சான், டேய் எந்திரடா. டேய் என்னடா ஆச்சு? எங்க கோட்லாம் போட்டுக்கீங்க? டாக்டர் தானீங்க, ஏதா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. டேய் மச்சான், டேய் சீக்கிரம் வாங்க, வந்து என்னன்னு பாருங்க. டேய் மச்சான், டேய் டேய் ஐயோ பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறானே. டேய் மச்சான், டேய் டேய் என்னடா மச்சான்? சிபி எந்திரடா, எவனாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கடா மச்சான். டேய் ஏங்க அமைக்கே கொண்டாதீங்க, வேற ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. ஓ காப்பாத்துங்க ப்ளீஸ். ஃபோன் பண்ணு மச்சான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் மச்சி. பிரச்சனை இல்ல. ஹலோ, கோத்துல கூட அழகா இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறது கூட எனக்கு தெரியுது. I love you.